விருதுநகர் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. வானிலிருந்து கீழே இறங்கி பொதுமக்களை சந்தித்தார். மாவட்ட கட்டமைப்பை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு தாவைக்க தலைவர் விஜய் உத்தரவு. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் சென்று ஆய்வு செய்யவும் அறிவுறுத்தல். பாகிஸ்தானில் ரயில் நிலையத்தில் தற்கொலைப்படை தாக்குதல். இருபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் காயம். ஒசூரில் அரசு நிலத்தில் முறைகேடாக கட்டப்பட்ட வீடுகள் இடித்து அகற்றம். போலீசார் பாதுகாப்புடன் வட்டாட்சியர் அதிரடி நடவடிக்கை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வர்களுக்கான பணியிடங்கள் அதிகரிப்பு. கூடுதலாக 213 இடங்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் காலி இடங்களின் எண்ணிக்கை 2540 உயர்வு. அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரும் அச்சுறுத்தல் எழுந்துள்ளது. அகில இந்திய இந்தியன் வங்கி SC/ST ஊழியர்கள் நலச்சங்க கூட்டத்தில் திருமாவளவன் பேச்சு. நாகையில் கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் குழாயில் துளையிட்டு தண்ணீர் திருடிய EGS பிள்ளை கல்லூரி. ஆட்சியரின் ஆய்வில் உண்மை வெளியான நிலையில் 2 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. இ பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டதால் கொடைக்கானலில் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். இ பாஸுக்கு விண்ணப்பித்தால் உடனடியாக அனுமதி வழங்கவும் ஏற்பாடு. கரூரில் மனைவி மற்றும் குழந்தையை கழுத்தறுத்து கொலை செய்த இளைஞர் தானும் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அக்கம் பக்கத்தினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கோயம்பேடு சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை கிலோ 80 ரூபாயாக அதிகரிப்பு. வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தகவல். தஞ்சாவூரில் 1039வது சதய விழா மங்கள இசையுடன் தொடக்கம். இன்று மாலை 1039 நடன கலைஞர்கள் பங்கேற்கும் நாட்டியாஞ்சலி நடைபெறுகிறது. குடிசையில் வசிப்பவர்கள் குறித்து தகவல் கொடுத்தால் உடனடியாக வீடு கட்டித்தரப்படும். மகாராஷ்டிர தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி உறுதி. மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு ஆதார் கட்டாயம். ஆன்லைனில் தினசரி தரிசனத்திற்கு 70,000 பேரும், உடனடி தரிசன முன்பதிவில் 10,000 பேருக்கும் அனுமதி. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பைக் மீது மோதி கவிழ்ந்ததால் தீப்பிடித்து எரிந்த ஆம்னி பேருந்து. பைக் ஓட்டுநர் உயிரிழப்பு, பேருந்திலிருந்து 20 பேர் காயங்களுடன் மீட்பு. தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் படிப்புகள் குறித்த உதவி மையம் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அமைக்கப்படுவதாக அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. செகந்திராபாத் ஷாலிமார் அதிவிரைவு ரயிலின் 3 பெட்டிகள் ஹவுரா அருகே தடம் புரண்டு விபத்து. நல்வாய்ப்பாக பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை என தென்கிழக்கு ரயில்வே தகவல். விருதுநகரில் கள ஆய்வுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட வாரியாக கள ஆய்வு செய்யவிருப்பதாக
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதற்கேற்ப கோவையில் ஆய்வை தொடங்கிய முதலமைச்சர் விருதுநகர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் ஆய்வு மேற்கொள்கிறார். இதனையொட்டி சென்னையிலிருந்து மதுரைக்கு விமானம் மூலம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மதுரை விமான நிலையத்தில் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, ஐ பெரியசாமி, பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து வேனில் விருதுநகர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது வேனிலிருந்து இறங்கிய முதலமைச்சர் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். விருதுநகருக்கு கள ஆய்வுக்காக சென்றிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பட்டாசு ஆலையில் ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், விவரங்கள். லாவண்யா, அரசினுடைய நலத்திட்டங்கள் பொதுமக்களை நேரடியாக எவ்வாறு சென்றடைகிறது என்பது குறித்தான கள ஆய்வினை மேற்கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று விருதுநகருக்கு வருகை புரிந்திருக்கிறார். இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்கள் இந்த கள ஆய்வு என்பது நடைபெற இருக்கிறது. முதல் கட்டமாக விருதுநகருக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அவர் தற்போது விருதுநகர் அருகே கன்னிசேரி புதூரில் இருக்கக்கூடிய பட்டாசு ஆலை ஒன்றில் கள ஆய்வு நடத்தி வருகிறார். ஒரு முதல்வர் ஒருவர் பட்டாசு ஆலையில் நேரடியாக கள ஆய்வு செய்வது இதுவே முதன்முறையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சிறப்பும் இந்த நிகழ்விற்கு இருக்கிறது. தொடர்ந்து பட்டாசு ஆலைகளுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் விருதுநகர் மாவட்டத்தினுடைய பிரதான தொழிலாக பட்டாசு தொழில் இருக்கிறது. எனவே இந்த தொழிலை மேம்படுத்துவது குறித்தான கள ஆய்வாகவே இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பட்டாசு ஆலைக்குள் சென்றிருக்கக்கூடிய முதல்வர் அங்கிருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்களிடம் கலந்துரையாடுகிறார். அதுபோல பட்டாசு உற்பத்தியாளர்களிடமும் பட்டாசு தொழிலுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி குறித்து கேட்டறிந்திருக்கிறார். தொடர் பட்டாசு ஆலை வெடி விபத்து குறித்தும் தொழிலாளர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த தொழிலை மேம்படுத்துவதற்கு எது போன்ற வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பது குறித்து பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களிடம் நேரடியாக கலந்துரையாடி வருகிறார். இங்கு கிட்டத்தட்ட இந்த பட்டாசாலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் தற்போது அந்த கள ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது. பட்டாசு தொழிலாளர்களிடம் நேரடியாகவே கலந்துரையாடி பட்டாசு தொழில் உற்பத்தி எவ்வாறு இருக்கிறது, இந்த தொழிலுக்கு இருக்கக்கூடிய தொடர் நெருக்கடிகள் என்ன, எது போன்ற நெருக்கடிகள் இருக்கிறது, அந்த நெருக்கடியை சரி செய்து தொழிலை எவ்வாறெல்லாம் மேம்படுத்தலாம் என்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை உள்ளே மேற்கொண்டு வருகிறார். தொழிலாளர்களும் தங்கள் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளை முதலமைச்சரிடம் நேரடியாக தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் கேட்டறிகிறார். அவர்கள் அதற்கான விளக்கங்களையும் முதலமைச்சரிடம் தெரிவித்து வருகிறார்கள். அது தொடர்பாக தொடர்ந்து அந்த கலந்தாய்வு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய அந்த குறைகளை குறிப்பீடாக எடுத்துக்கொண்டு அதனை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு முக்கிய ஆய்வும் இதனை அடுத்து நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆய்வுக் கூட்டமும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா. கணேஷ்குமார், இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் வேறு எங்கு கள ஆய்வை மேற்கொள்ளவிருக்கிறார், வேறு எங்கு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக இங்கிருந்து விருதுநகர் செல்லக்கூடிய வழியில் பச்சக்காரப்பட்டி காவல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொள்வதற்கான திட்டமிடல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விருதுநகர் அருகே இருக்கக்கூடிய அரசு விடுதி ஒன்று இருக்கிறது, அதாவது ஆதரவற்றோர் விடுதி. அந்த விடுதியிலும் அங்கிருக்கக்கூடியவர்களை நேரில் சென்று அவர்களது குறைகளை கேட்டறிந்து ஆய்வு நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு இடங்கள் தற்போது முதல்வர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து செல்லக்கூடிய வழியில்தான் இந்த இரண்டு இடங்களும் இருப்பதால் அந்த இருவேறு இடங்களிலும் ஆய்வு மேற்கொள்வதற்கான வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது. எனவே அந்த அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் பொதுமக்களை நேரடியாக எந்த அளவிற்கு சென்றடைகிறது, பொதுமக்கள் எவ்வாறு அதனை பெறுகிறார்கள் என்பது குறித்து தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளை பொதுமக்களிடம் குறைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டறிந்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணி அளவில் ராமமூர்த்தி சாலையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் திமுக கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு முதலமைச்சர்
பொதுமக்களை சந்தித்தவாறே செல்ல இருப்பதாக அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விருதுநகருக்கு வருகை புரிந்த முதலமைச்சருக்கு பொதுமக்கள் எவ்வாறு வரவேற்பு அளித்தார்களோ அதே போன்று இன்று மாலையும் பொதுமக்கள் வரவேற்பு அளிப்பதற்காக ஒரு திட்டமிடல் என்பதும் இருக்கிறது. அதற்காகவும் அங்கு காவல்துறையினர் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். விருதுநகர் மாநகர் பகுதி முழுவதுமாகவே முதலமைச்சர் அவரது வாகனத்தில் செல்கிறார். அவர் வாகனத்தில் பொதுமக்களை சந்தித்தவாறு அதாவது ரோட் ஷோ போன்ற ஒரு நிகழ்வு என்பது வெளியாகிறது. அதற்கான முன்னேற்பாடுகளும் முழுமையாக காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விருதுநகரில் பட்டாசு ஆலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கணேஷ்குமார், நாளை முதலமைச்சரின் பயணத்திட்டம் என்னவாக இருக்கிறது? லாவண்யா, நிச்சயமாக இன்று இந்த பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய முதலமைச்சர் நாளை காலை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய 6 தளங்களுடன் கூடிய புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கு பார்வையிட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து விருதுநகர் அருகே உள்ள பட்டம்புதூரில் நடைபெறக்கூடிய அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாமில் பங்கேற்க இருக்கிறார். இந்த முகாமில் 40,148 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாவும் அதே போல பல்வேறு வருவாய்த்துறை அதே போல வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த 17,408 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். இந்த நலத்திட்ட உதவி வழங்கியதை தொடர்ந்து அவரது சிறப்புரையும் இருக்கிறது. இதுதான் நாளைய திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக அதற்கு முன்னதாக இன்று மாலையும் பொதுமக்களை நேரில் சந்தித்து பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த பல்வேறு விஷயங்களை செல்லும் வழியில் அவர் சாலையில் செல்கிறார். செல்லும் பொழுது மக்களை சந்திக்கிறார். அப்பொழுது பொதுமக்களை நேரடியாக அவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மக்களை எவ்வாறு சென்றடைகிறது என்பது குறித்து பொதுமக்களிடம் முதல்வர் அமைச்சரே நேரடியாக கேட்டறிய வேண்டும், அவர்களிடம் கோரிக்கை குறைகளை கேட்டறிய வேண்டும் என்பதாகத்தான் இந்த கள ஆய்வு என்பது அமைகிறது. அதன் அடிப்படையிலேயே இன்று மாலையும் பொதுமக்களை சந்திப்பதற்கான ஒரு திட்டமிடல் இருக்கிறது. அது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே முதல்கட்டமாக கோவையிலும் பொதுமக்களை சந்தித்து ஒரு தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தந்தார்கள் என்ற ஒரு தகவலை முதலமைச்சர் நிகழ்ச்சியோடு தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று காலையும் அவருக்கு விருதுநகர் பகுதியில் வந்து வரும்பொழுது அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது பொதுமக்கள் சார்பாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியிலும் பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அவர்களிடம் நேரடியாக கலந்து ஆலோசனை செய்து பேசி அவர்களிடம் குறைகளை கேட்டறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. கணேஷ்குமார். அண்மைச் செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் நவம்பர் 13 முதல் 3 நாட்களுக்கு சென்னையிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, வானிலை ஆய்வு மையம் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க விவரங்கள்? லாவண்யா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது இன்று காலை 8:30 மணி அளவில் அதே பகுதியில் நீடிக்கிறது. இது அடுத்த 36 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் வருகின்ற 15 வரை கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நாளைய தினம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை,
ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. லிவிகா.